அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை, என் வார்த்தையில் நிலைத்திருங்கள். மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு 9, இறை சொற்றொடர்கள் 38 முதல் 48 முடிய. இயேசு கிறிஸ்தில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 26வது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். விவிலிய மாதத்தின் இறுதி ஞாயிறு விவிலிய ஞாயிறாக சிறப்பிக்கின்றோம். பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட விவிலியத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மிக நேர்த்தியுடன் திருவிலிய கத்தோலிக்க பதிப்பு வெளிவந்திருப்பது இந்த ஆண்டு விவிலிய கொண்டாட்டங்களுக்கு சிறப்பு சேர்க்கிறது. ஆளுக்கொரு விவிலியம், நாளுக்கொரு அதிகாரம் என்ற சொல் மாற்றம் பெற்று விடியலிலும் விவிலியம், நாளின் முடிவிலும் விவிலியம் என்று கூறி ஒவ்வொரு நாளும் விவிலியத்தில் ஆரம்பித்து விவிலியத்தில் நிறைவு செய்ய அழைக்கப்படுகிறோம். விவிலியத்தில் இறைவனது வார்த்தைகள் உள்ளன. இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. இறை வார்த்தை தீ ஆவியை அகற்றுகிறது, நோய்களை குணமாக்குகிறது. இறை வார்த்தை பணிவோடு வாழவும், சமத்துவ வாழ்வை ஏற்கவும், செயல்பாட்டிற்கும் தொண்டாற்றவும் தூண்டுகிறது. இறை வார்த்தை இதயத்தில் பதித்ததால் சவேரியா நற்செய்தி பணியாளரானார். இறை வார்த்தை ஏற்றதால் அகஸ்தீனார் மனமாறி புனித வாழ்க்கை வாழ்ந்தார். இறை வார்த்தையை தியானித்ததால் ஏழை மக்களுக்கு அன்பு பணியால் சான்று பகர்ந்தார் அன்னை தெரசா. இறை வார்த்தை ஏற்றதால் அழைப்பிற்கு அர்த்தம் கொடுத்தார் அசிசி பிரான்சிஸ். விவிலியத்தில் 73 நூல்கள் உள்ளன. பழைய ஏற்பாட்டில் 5 நூல் 5, வரலாற்று நூல்கள் 16, ஞான நூல்களும் கவிதைகளும் 7, இறைவாக்கி நூல்கள் 18, மொத்தம் 46. புதிய ஏற்பாட்டில் நற்செய் நூல்கள், திருத்துவ பணிகள் 5, திருமுகங்கள் 14, பொது திருமுகங்கள் 8, மொத்தம் 27. ஆக மொத்தம் 73 நூல்களாக உள்ளன. இதில் இன்றைய வாசகங்கள், முதல் வாசகம் எண்ணிக்கை நூல் 15:25-29 கடவுளின் கட்டளைக்கேற்ப மோசே 70 பேரை அழைத்து அவர்களுக்கு ஆவியை அளிப்பதும், ஆவி அவர்கள் மேல் இறங்கி அவர்கள் இறைவா குறைப்பதும் குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சியாகும். ஆனால் இக்கொடைக்கு அழைக்கப்பட்ட எல்தாது மேதாது என்ற இருவர் மோசேயிடமிருந்து நேரடியாக வராமலேயே ஆவியை பெற்று இறைவா குறைப்பது யோசுவாவுக்கு ஒரு விதத்தில் விருப்பமில்லாமையே தடுத்து நிறுத்த மோசேயிடம் கேட்கிறார். அதற்கு மோசே, ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவா குறைக்கும்படி ஆண்டவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்கிறார். எனவே இறை வார்த்தை இறை விருப்பத்தை சரியாக அறிந்து செயல்பட வழிகாட்டுகிறது. சுய விருப்பத்தை இறை வார்த்தையில் திணிக்கக்கூடாது. எங்கெல்லாம் இறைவன் பெயரில் நல்லது, சிறந்தது, உயர்வானது உள்ளதோ அதை திறந்த மனதோடு ஏற்க வேண்டும். நல்ல செய்பவரை உளமாற ஊக்கப்படுத்த வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் சீடர்கள் தங்கள் குழுவை சாராத ஒருவர் இயேசுவின் பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு அவற்றை தடை செய்ய முயன்றன. ஆனால் இயேசுவோ, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்லச்செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் என்கிறார். நல்ல செய்பவர்களை தடை செய்ய இயேசு கூறவில்லை. நல்ல செய்பவரை இயேசு ஊக்கப்படுத்துகிறார். நல்ல சமாரியரின் மனிதநேயச் செயலை ஊக்கப்படுத்துகின்றார். வரி தண்டுபவரின் தாழ்ச்சி நிறைந்த ஜெபத்தை பாராட்டுகிறார். ஏழை கைம்பனின் காணிக்கையை முதன்மையாக கூறுகின்றார். இன்றைய 2வது வாசகம் யாக்கோபு திருமுகத்தில் பணக்காரர்களுக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. ஏனென்றால் பணம் திரட்டுவதிலும் சேமிப்பதிலும் கவனம் செலுத்துகின்றன. தங்கள் வயல்களில் வேலை செய்யும் கூலி ஆட்களுக்கு உரிய கூலியை உரிய நேரத்தில் கொடுக்காமல் இருந்தன.
ஏழைகளுக்கு தீங்கு செய்து கொண்டிருந்தால் யாக்கோபு பணக்காரர்களை எச்சரிக்கின்றார். இறை வார்த்தைக்கு செய்யமடுப்பவர், நிலைத்திருப்பவர், நேர்மையாக செயல்படுவர், ஏழை எளியவர்களுக்கு தாராளமாக உதவி செய்வர். இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். இறை வார்த்தையின்படி வாழ்பவர் இயேசின் சீடராக திகழ முடியும். திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற இயேசின் சீடர்களாகிய நாம் இயேசு அனுபவத்தோடு இயேசுக்கு சார்ந்து பகர வேண்டும். சீடத்துவ வாழ்வில் சிறந்து விளங்க வேண்டும். இயேசுவின் சீடர்கள் ஒவ்வொருவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்தொடர்வோம். இயேசுவின் சீடத்துவ வாழ்வின் அழைப்பை ஏற்று செயல்படுவோம். அவரோடு இருந்து அவர் அனுபவம் பெறுவோம். இயேசு அனுபவத்தில் தீய ஆவியை அகற்றுவோம். தீய செயல்பாடுகளை அகற்றுவோம். நோய்களை குணமாக்குவோம். பிறர் மத்தியில் ஒளியாக உப்பாக இருந்து வழிகாட்டுவோம். இறை வார்த்தையில் நிலைத்திருக்க பயணத்தின் போது திருவிவிலியம் கொண்டு சென்று வாசிப்போம். அலைபேசியில் திருவிவிலியத்தை பதிவிறக்கம் செய்து நேரம் கிடைக்கும் போது வாசிப்போம். இரண்டாம் வத்திக்கான் சங்க கொள்கை திரட்டுகளில் இறை வழிபாட்டை வாசித்து புரிந்து கொள்வோம். விவிலிய வசனங்கள் உள்ள அட்டைகளை வீட்டில் வைத்து மனதில் பதித்து வாழ்வாக்குவோம். திருவிவிலிய கண்காட்சி அமைக்க உதவி செய்து பலரும் பயன்பெற உதவுவோம். அலைபேசியில் உரையாடல் மேற்கொள்ளும் போது திருவிவிலிய வார்த்தைகளையும் பயன்படுத்துவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறை வார்த்தையில் நான் நிலைத்து நின்று சான்று பகர்கின்றேனா? இறை வழங்கிய கொடைகள் பலரும் பயன்பெற நான் உதவுகின்றேனா? நல்லது எங்கு நடந்தாலும் அதை ஏற்று ஊக்கப்படுத்துகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறை வார்த்தையில் நிலைத்து நிற்கவும், நல்லது எங்கு நடந்தாலும் ஊக்கப்படுத்தவும், எங்களை செல்வங்கள் பொது நலனுக்காக பயன்படுத்தவும், மனித நேயத்தை கட்டியெழுப்பவும் வரம் தாரும். ஆமீன்.